ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் சுகுணாச்சாரன் சுகுணா. இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல், அதனால் மட்டன் குழம்பு வைக்க போகிறேன். சேலம் மட்டன் குழம்பு எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ப்ரெஷர் பேனில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். கடுகு கொஞ்சோண்டு போடலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. வெங்காயம் 1 வெங்காயம், 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை நல்லா போட்டுக்கலாம். நல்லா வதக்கி போகாது, நல்லா வதங்கிடணும். நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ மட்டன் கழுவி வச்சுருக்கிறேன். 1/2 கிலோ மட்டன் இதை போட்டுக்கலாம். கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்குது, அதனால் கட் பண்ணல, நான் அப்படியே போட்டேன். நல்லா சேர்ந்து வதக்கிக்கலாம். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள், 2.5 ஸ்பூன் மிளகாத்தூள் போடுறேன். உப்பு 2 ஸ்பூன், போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். எப்பவும் போல் தேங்காய் அரைச்சி தான் இருக்கிறேன். தேங்காய்னால் 2 பொருள் போட்டு ஸ்பெஷல், அதில் தான் சேலம் குழம்புன்னு சொல்கிறது. தேங்காய் எப்பவும் போல் 1/2 மூடி தேங்காய் வேணுங்கிறவங்க 1/2 மூடி, எங்களுக்கு 3 பேருங்கிறதுனால நான் 1/4 மூடி தான் போட்டேன். 2 ஸ்பூனு தனியாத்தூள், பட்டாளவங்க, சோம்பு கொஞ்சம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டு, அதில்லாத எக்ஸ்ட்ரா போடுற பொருள் என்னான்னா பொட்டுக்கடலை 1 கைப்பிடியும் மிளகு 2 ஸ்பூனும் போட்டது, அதுதான் இதில் ஸ்பெஷலு. எல்லாத்தையும் கரைச்சி நல்லா ஊற்றிட்டு நல்லா தண்ணி ஊற்றிக்கலாம். இல்லைன்னா கொஞ்சம் திக்காக ஆகும் அப்பப்போ. கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கணும். நான் சுண்ணா ரொம்ப கெட்டியாகும். நல்லா குக்கர் போட்டு மூடிட்டு நம்ம ஊருக்கு ஒரு நல்லா 7-8 சவுண்டு வரணும். மட்டன் அப்போ தான் வேகும், நல்லா 7-8 சவுண்டு வர மாதிரி இது பண்ணால் இப்போ குக்கர் போட்டு மூடிடலாம். சவுண்டு வந்தோன்னா காட்டுறேன். வெயிட் அடங்கிருச்சிங்க. குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மட்டன் நல்லா திக் ஆயிடுச்சு பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நல்லா 1-8 சவுண்டு விட்டேன், 8 சவுண்டு விட்டேன். நல்லா வாசனையாக இருக்குது, மட்டனும் நல்லா வெந்திருக்கு. இந்த மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.